ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ் பெட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பஜ்ஜீஸ் வந்து 24 ப்ரீட் பண்ணி எப்படி எக் வைக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம பஜ்ஜீஸ் 24 எக் வைக்கலான்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் மொத்தமாக 7 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். இந்த எல்லா ஸ்டெப்பையும் கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1. இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். என்ன ஸ்டெப்னால், நம்ம மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கணும். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தான் வாங்கணும். நம்ம இண்டிஜுவல் ரீடிங்காக சில பேர் தெரியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டுமே ஃபீமேலாக வாங்குவாங்க, இல்லைன்னா ரெண்டுமே மேலாக வாங்குவாங்க. அப்போல்லாம் வாங்கினா கரெக்டான ப்ரீடிங் வராது. இது நம்ம வீடியோவில் காமிக்கிறது. அங்கிட்டு மஞ்சள் எல்லோ கலர் தான் ஃபீமேலு, இங்கிட்டு உட்காந்து ஆலிவ் க்ரீன் மாதிரி கலர் இருக்குது மேலு. இங்கே மூக்கில் பார்த்தாலே தெரியும், மேலுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் தெரியாதவங்கள்ட்ட போய் கொடுத்தீங்கன்னா சில பேர் ஏமாற்ற கூட செய்வாங்க. ரெண்டுமே மேல்னு சொல்லி, இல்லைனா ஒரு இது ஃபீமேல்னு சொல்லி ரெண்டுமே மேலாக கூட கொடுப்பாங்க, இல்லைனா ரெண்டுமே ஃபீமேலாக கூட கொடுப்பாங்க. அதனால் நல்லா செக் பண்ணி வாங்குங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்க. ஸ்டெப் நம்பர் 2. இந்த ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்னா, என்ன ஸ்டெப்புனா, நீங்கள் அடல்ட்டு பேட்ச்சாக தான் வாங்கணும். அடல்ட்டு பேட்ச்னா மேல் வந்து, மேல் எப்படி அடல்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, மேலோட நோஸில் வந்து டீக் ப்ளூ கலரில் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இதான் அடல்ட்டு. எவ்வளோ ஃபீமேல் அட்ராக்டிவ் பண்ணுதுன்னு பாருங்கள். இதான் அடல்ட்டு, டிக் ப்ளூவில் இருக்கும். இதே ஃபீமேல் எப்படி அடல்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா, டிக் ஒயிட்டாக இருக்கும். ஃபீமேல் வந்து செமி அடல்ட் இருக்கும்போது என்ன கலரில் இருக்கும்னா, நோஸ் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், ப்ரௌனிஷாக. மேல் வந்து எப்படி செமி அடல்ட்டில் இருக்கும்னா, நோஸ் வந்து இந்த ரோஸ் கலரில் இருக்கும். மேலும் ஃபீமேல் சிக்கில் எல்லா மேலும் ஃபீமேலுக்கு ரெண்டுத்துக்குமே நோஸ் வந்து சிக்கில் இருக்கும்போது ரோஸ் கலரில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தே வாங்குங்க. இதனால தான் சொல்லுவாங்க அடல்ட்டு பேர்ட்ஸ் வாங்கணும். அடல்ட்டு பேர்ட்ஸ் வாங்கினா தான் இந்த மெச்சூரிட்டி வரும், எப்படி நம்ம சிக்கெல்லாம் காப்பாற்றலான்னு. சில பேர் அதனாலே சில பேர்ட்ஸ் வந்து எக்கு செமி அடல்ட்லாம் வாங்கினீங்கன்னா எக்கு வைக்கும் நிறையா, ஏன்னா சிக்கே பொறிக்காது. அதனால தான் அடல்ட்டு பேர்ட்ஸே வாங்குங்க. ஸ்டெப் நம்பர் 3. இந்த தேர்டு ஸ்டெப்பு தான் நம்ம ப்ரீடிங்கே முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கும். அதனால் கவனமாக கேளுங்க. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் கேஜில் வச்சு ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா, அந்த கேஜ் இருக்கிற இடத்துல நம்ம போகாத அளவுக்கு இடத்துல வைங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற இடத்துல. இப்போ நம்ம காலையில் போய் க்ளீன் பண்ணிவிட்டு தேனை வச்சுட்டு வந்தோம்னா, தேனையோ அடிஷ்னல் ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுட்டு வந்தோம்னா, அடுத்த நாள் காலையில் வரையும் போகாத அளவுக்கு வைங்க. நம்ம ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே அது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான் உங்களுக்கு எக் வைக்காமல் இருக்கும், சிக்கு பறிக்காமல் இருக்கும். சில பேர் டாக்லாம் வளர்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களும் நீங்கள் ஹைட்டாகவே வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது அதுங்களை பார்த்து குலைக்கும் டாக் வந்து, அப்போ அதுங்களுக்கு பயம் வந்துடும். நீங்கள் டாக் வச்சுருக்கவங்களாம் வளர்க்கவே வேணாம், ஏன்னா அது அப்படியே தான் இருக்கும். ப்ரீடெல்லாம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை, ஒரு 20% தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களை ஆசைக்கு வேணால் வளர்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கேஜ் இந்த ப்ரீடிங் பண்ணணும் வந்தாலே அந்த சைடே போகக்கூடாது. நீங்கள் டேம்டு பண்ணி ப்ரீடிங் பண்ணால் ஒன்றும் இல்லை, புதுசாக வாங்கி ப்ரீடிங் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பயப்படக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த இடம் சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி பல்லி பூரம் அவ்வளோக்கு வராது. அந்த பல்லி எறும்பு அந்த மாதிரி எலி அந்த மாதிரி எந்த தொழிலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அந்த ஸ்டெப்பு. ஸ்டெப் நம்பர் 4. உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரீட் ஆகணும்னா நான் சொல்கிறத கேளுங்க. இந்த ஒரு கேஜ் இந்த மேலே இருக்கிற கேஜ் மாதிரி ஒரு கேஜில் இண்டிவிஜுவல் கீட்டை ப்ரீட் பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்கிற கேஜும் மேலே இருக்கிற கேஜும் ஒன்றா இருக்கிற மாதிரி வைங்க. நான் சொல்கிறேன், எனக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரெண்டு கேஜ் வச்சிங்கன்னா கேஜ் பக்கத்துலேயே வைங்க. ஏன்னா நம்ம பஜ்ஜீஸ்க்கு வந்து வயலில் தான் இருக்க பிடிக்கும், நேச்சுரலாக தான் ப்ரீடிங் ஆக பிடிக்கும், சந்தோஷமாக. இப்போ நம்ம கூண்டில் அடைச்சி வச்சா அதுங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க பேர்டை பார்க்குற மாதிரி வைங்க, சீக்கிரமாக ப்ரீட் ஆகும். மேல் அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கேஜ் வைக்காதீங்க. உங்களுக்கு சொல்கிறது புரியுதான்னு தெரில. இப்போ இந்த கூண்டில் இருக்க ஃபீமேலும் அந்த கூண்டில் இருக்க மேலும் ஒன்றா ஒட்டிக்கிச்சு அட்ராக்ட் பண்ணுதுன்னா மேலே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரிச்சுடுங்க. கொஞ்சம் பார்த்தா மட்டும் போதும், அந்த மாதிரி இருக்கிற பேர்ச்சை மட்டும் பக்கத்தில் வைங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸ்டெப் நம்பர் 5. நம்ம 5வது ஸ்டெப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒன்று கேட்கணும். இந்த வீடியோ யார் இதுவரை ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்க வந்து நம்மளுக்கு ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் தெரியும் நீங்கள் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு. இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போனோம். இப்போ 5th ஸ்டெப் என்னென்னா ஃபுட்டு தான். நீங்கள் ப்ரீடிங் ஃபுட்டு கொடுக்கணும், அப்போ தான் உங்கள் பேர்ட்ஸும் ஹெல்த்லியாக இருக்கும், சீக்கிரமும் ப்ரீட் ஆகும். நம்ம இப்போ 2-3 ஃபுட்டு சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்றொன்று நிறையா ஃபுட்ஸ் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ரீடிங் ஃபுட்டு வீடியோன்னு. அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நான் சொல்கிறேன், கான்
மல்லி, புதினா, கேரட்டு, பீட்ரூட்டு அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம். இன்னமும் நிறையா இருக்குது, நான் வீடியோவில் சொல்கிறேன், ப்ரீடிங் ஃபுட்டு வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 6, இந்த ஸ்டெப்பில் நம்ம பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாட்டு வைக்கும்போதே நல்லா பெருசாக வைங்க. பாட்டு வைக்கிறீங்களோ, ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறீங்களோ, எதை வச்சாலும் பெருசாக வைங்க. பெருசாக வச்சு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வைக்கும்போது சின்னதாக வச்சுட்டு நிறையா எக்கு வைக்கிறோம், நிறையா சிக்கு பொறிக்கும் அப்படின்னு அடுத்து கழட்டிட்டு மாட்டுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டார்டிங்கில் நல்லா பெரிய எக்காக வை, பெரிய பாட்டாக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இதே சின்ன பாட்டாக வச்சிங்கன்னா, இப்போ ஒரு 5 முட்டை வைக்கிதுன்னா அதில் 3 2 தான் காப்பாற்ற முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு பறிக்கிற சிக்கு தான் பெருசாக இருக்கும், மீதியெல்லாம் கடைசியில் படிக்கிறது சின்னதாக தான் இருக்கும். சிக்கு, ஃபீமேலு எல்லாம் உள்ளே தான் இருக்குங்க எப்பயுமே. அதனால் மிதிச்சே கொண்டுருங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பெருசாக ஸ்பேஸ் உள்ள பாட்டாக வச்சிங்கன்னா நம்ம சிக்கையும் காப்பாற்றலன்னா நல்லா ப்ரீடிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 7, நீங்கள் இந்த கடைசி 6 ஸ்டெப்பை பண்ணியிருந்தாலும் இந்த 7 ஸ்டெப்பையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரீடிங்கும் நல்லாயிருக்கும், நம்ம பஜ்ஜீஸோட ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். நம்ம பஜ்ஜீஸ் ஒவ்வொரு தடவையும் எக்கு வைக்கும் போது கால்சியம் சத்து இழந்துருங்க. அதனால் நம்ம கால்சியம் சத்து உள்ள ஃபுட்டு கொடுக்கணும். என்னென்ன ஃபுட்டுனால் அந்த ஃபுட்டு ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு கட்டில் போன் தெரியும்ல, அந்த கட்டில் போன் வைக்கலாம். அதுக்கப்புறம் மினரல் பாக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோலமாவுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் கரெக்டாக தெரில, அந்த இது வைக்கலாம். இந்த 3 இதுமே கால்சியம்க்காக வைக்கலாம். என்கிட்ட கேட்டிங்கன்னா நேச்சுரலாக உள்ளது கட்டில் போன் தான். கட்டில் போன் வச்சாலே உங்களுக்கு போதும். நானும் கட்டில் போன் தான் வைப்பேன். அதுக்குன்னு ஸ்டாண்டு கூட விற்கிறாங்க, அதை கூட வாங்கி வைக்கலாம். கட்டில் போனை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.